அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 6, தலைப்பு புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும், பக்கம் 377 முதல் 384 வரை. மூப்பனாருக்கு விரோதமாக வரும் பிராதுகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மூப்பனாருக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 1 தீமோத்தேயு 5:19. இந்த கூற்றில் அப்போஸ்தலர் 2 கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார். 1. ஒரு மூப்பர் ஏற்கனவே சபை அங்கங்களால் நல்ல உயர்ந்த குணாதிசயம் கொண்டவர் என்றும், விசேஷமாக சத்தியத்தின் மேல் வாஞ்சையுள்ளவர் என்றும், ஆண்டவர் மேல் பயபக்தி உள்ளவர் என்றும் அறியப்பட்டிருக்கிறார். இப்படியானவர்கள் சபையில் அவர்கள் முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் சத்ரு அவர்களை தாக்குதலுக்கு விசேஷமானவர்களாக எண்ணுவான். அவர்களுடைய ஆண்டவர் ஏற்கனவே கூறியபடி சிலருக்கு பொறாமைப்படும்படியாக விரோதம், எரிச்சல், சண்டை போடும்படியான பொருளாக இருப்பார்கள். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரையே அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் முன்னமே எச்சரிக்கை செய்தார். ஒரு சகோதரர் அதிக உண்மையுள்ளவராக திறமையுள்ளவராக இருக்கும்போது கிட்டத்தட்ட அவருடைய ஆண்டவரின் பிரதிபலிப்பாக காணப்படுவார் என்றால் மூப்பராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியானதாகும். மேலும் மிகவும் உண்மையுள்ள மூப்பராக அவர் இருக்கும்போது நிச்சயமாகவே அவருக்கு சத்துருக்கள் இருப்பார்கள் என்று அறிந்து கொள்ளலாம். சத்ருவாக சாத்தானும் அவனுடைய தூதர்கள் மாத்திரமன்றி சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட தவறாக நடத்தப்படுபவர்களும் இருப்பார்கள். இந்த காரணங்கள் எந்த ஒரு நபரும் சொல்லும் வார்த்தையை வைத்து மூப்பரை குற்றப்படுத்தாதபடி உறுதி செய்கின்றன. அப்படி இல்லாவிடினும் அவருடைய வாழ்க்கை குற்றமற்றதாக இருக்கலாம். காதில் விழுந்த காரியம் அல்லது வதந்திகளை பொறுத்தவரையில் அவைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஏனெனில் உண்மையாகவே நுகத்தை சுமக்கிற எவனும் ஆண்டவருடைய ஆட்சியை கவனத்தில் கொண்டுள்ளவனாயிருக்கும் போது வதந்திகளை பரப்ப மாட்டான். இல்லையெனில் ஆண்டவருடைய நடத்துதல்களை இப்படியாக உதாசீனம் பண்ணுகிறவர்களின் வார்த்தையில் நம்பிக்கை வைக்க மாட்டான். முதலாவதாக அவர்களுக்கு செவி கொடுப்பதற்கு குற்றம் சாட்டுபவர்கள் சாட்சிகளாக இருந்ததாக கூற வேண்டும். மேலும் 2 அல்லது 3 சாட்சிகள் புகார் கூறினாலும் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டதை காட்டிலும் மேலதிகமாக விஷயத்தை விசாரிப்பதற்கு வேறு வழி இல்லை. மூப்பருக்கு எதிராக புகார் கூறும் எந்த ஒரு நபரும் தனிப்பட்ட ஆலோசனையும் பயன் அளிக்காத பட்சத்தில் அவரோடு 2 அல்லது 3 சாட்சிகளை வைத்துக் கொள்ளுவார். அவர்கள் இவ்விதமாக பிடிவாதமான எதிர்ப்புக்கு சாட்சிகளாவார்கள். அதன் பின்னர் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கும்போது தீமோத்தேயுவினால் அல்லது வேறு எவர் மூலமாகவாவது சபையினிடத்திற்கு கொண்டு வரப்படலாம். குற்றம் சாட்டுவதற்கு 2 அல்லது 3 சாட்சிகள் இருக்க வேண்டும் என்பது எல்லா அங்கங்களையும் மதிப்பதற்கு தேவையானதாகும். உண்மையிலேயே அப்போஸ்தலர் எந்த சகோதரருக்கும் மூப்பர் எல்லா உரிமையையும் சாக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ என்று யோசிப்பதற்கு இடம் இருக்கிறது. ஒரு மூப்பர் சபைக்கு உள்ளேயும் வெளியேயும் நன்மதிப்பை பெற்றவராக இருப்பதின் நிமித்தம், ஒரு சிறிய குற்றச்சாட்டுக்கும் அவருடைய உயர்ந்த ஸ்தானத்தின் நிமித்தம் விசாரிக்கப்படல் வேண்டுமா என்று ஒருவேளை சிலர் நினைக்கலாம். ஆனால் அப்போஸ்தலருடைய வார்த்தையின்படி ஒரு மூப்பருக்கு கிடைக்க வேண்டிய தருணம் மற்றவர்களுக்கு கிடைப்பதைப் போலவே சரிசமமாக இருக்க வேண்டும். இந்த சாட்சிகள் என்ற விஷயம் ஒவ்வொரு புது சிருஷ்டியின் மனதிலும் ஆழமாக பதிக்கப்பட வேண்டும். மற்றவர்கள் தங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவதும் அவதூறாக அவர்கள் சொல்லுவதும் கேட்கப்படக்கூடாது, மேலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. ஆண்டவர் கூறியுள்ளபடியே 2 அல்லது 3 பேர் யாராவது ஒருவருக்கு எதிராக புகார்களை கொண்டு வருவார்களானால் புறம் பேசாமல், அவதூறு பேசாமல், ஆனால் கட்டளையிட்டபடி சபைக்கு முன்பாக கொண்டு வரும்போது அந்த வேளையில் அவைகளை நம்பக்கூட வேண்டியதில்லை. ஆனால் அந்த வேளைதான்
சபை செவி கொடுப்பதற்கேற்றதாகும். இரு சாராரும் வந்திருக்கும் போது அவர்கள் முன்னிலையில் கேட்க வேண்டும். அதன் பின்னர் தேவ பயத்துடன் கூடிய தீர்மானத்தையும் எச்சரிப்பையும் கொடுக்க வேண்டும். அதுவும் குற்றம் செய்தவரை வெளியில் உள்ள இருளுக்கு தள்ளாமல் அவரை மறுபடியும் நீதிக்குள்ளாக வரும்படியாக வார்த்தைகள் கவனமானவைகளாக அவருக்கு உதவி செய்கிறவைகளாக இருக்க வேண்டும். பிரசங்கிக்கும்படியாக அழைப்பு வந்தது என்று தவறாக புரிந்து கொள்வது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அநேகர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு அவர்களுக்கு வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை உடனேயே ஏன் என்று தெரியவில்லை என்றும் சொல்லக்கூடும். இல்லையென்றால் ஊழியத்திற்கு என்று அவர்களுக்கு விசேஷமான தகுதிகள் கிடையாது என்பதை அவர்கள் அறிந்துள்ளார்கள் என்றும், இல்லையென்றால் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதபடி சூழ்நிலைகள் எப்போதும் தடுப்பது போல் உள்ளது என்றும் சொல்லுவார்கள். எந்த விதமான அழைப்பு என்று அவர்களை கேட்கும் போது அது ஒரு கற்பனை அல்லது யூகம் என்று தெரிய வருகிறது. ஒருவர் தன்னுடைய அனுபவத்தில் ஏதாவது ஒரு வேளையில், ஒருவேளை கிறிஸ்தவன் ஆகுவதற்கு முன்னரே தான் தேவனிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும் என்றும், ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும், தன்னுடைய சாதாரணமான சபை அனுபவத்திலிருந்து தன்னுடைய குடும்பம் ஆராதனையில் கலந்து கொண்ட பேர் சபை போதகர் மூலமாகவும் அந்த எண்ணம் வந்திருக்கக்கூடும். இன்னொருவர் தன்னுடைய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சுபாவம் உறுத்தியதினால் அவருக்குள்ளாகவே அவர் சொல்லிக் கொண்டார், நான் இரண்டாம் தர நிலையில் அல்லது மூன்றாம் தர நிலையில் இருந்ததாலும் நான் எப்படி அங்கி அணியவும் ஒரு பிரசங்கிக்குரிய மதிப்பையும் பட்டங்களையும் சம்பளத்தையும் பெற விருப்பமுள்ளவனாக இருப்பேன் என்று தன்னை உயர்வாக எண்ணினாலும் கூட ஒருவேளை அவர் இப்படியாகவும் நினைத்திருக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறியப்பட்டிருந்தபடியால், ஒருவேளை தனக்கும் குறைவான தாளந்தும் படிப்பும் இருந்தபடியால் தேவன் தன்னை விசேஷமாக மனதில் வைத்திருந்தார் என்று நினைத்திருக்கலாம். தேவன் தன்னுடைய காரியத்திற்கெனவும் பிரசங்கிக்கும்படியாகவும் தகுதியில்லாதவர்களின் ஆர்வத்திற்கு வழியை திறக்காமல் அநேகரை வைத்திருக்கிறார். ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் பிரசங்கிக்கும்படியாக அழைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவனுடைய ஆர்வத்தினால் அல்லது கற்பனையினால் அல்ல. ஆனால் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக என்ற வசனத்தின்படி தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடி எல்லோரும் அழைக்கப்பட்டுள்ளார்கள். 1 பேதுரு 2:9. ஆகவே இந்த அழைப்பு சத்திய ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அனைவருக்கும், ஆண் பெண், அடிமையானவர், சுயாதீனம் உள்ளவர், பணக்காரர், ஏழை, கல்வி அறிவு உள்ளவர், இல்லாதவர், கருப்பர், மாநிலம் உள்ளவர், சிவந்தவர், மஞ்சள் நிறத்தவர், வெள்ளையர் என்ற பாகுபாடின்றி வருகின்றது. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்பதை தவிர வேறு எந்த அழைப்பு வேண்டும்? ஆண்டவர் விசேஷமாக தெரிந்து கொண்டு ஒரு விசேஷமான வேலைக்கு 12 அப்போஸ்தலர்களை விசேஷமாக அழைத்தது உண்மைதான். அவருடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பார்கள் என்றால் அவருக்கு விருப்பமானபடி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒன்றை ஒரு வேலைக்கும் மற்றொன்றை வேறு வேலைக்கும் வைத்தார். மத்தேயு 25:15. ஆனால் அவர் அநேகர் தங்களை போதகர்களாக ஏற்படுத்தி கொள்ளுவார்கள் என்பதை தெளிவாக கூறுகிறார். சபையானது தன்னிச்சையான ஆர்வமுள்ள சகோதரர்களை பாராமல் அவரையே தங்கள் தலையாகவும் தலைவராகவும் தொடர்ச்சியாக நோக்க வேண்டும். இந்த கடமையை செய்ய தவறுவது அவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துவது என்று அர்த்தப்படும். ஆகவே அன்பும் கீழ்ப்படிதலும் குறைவுபடும். மேலும் இது இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு ஆவிக்குரிய விதத்தில் சேதம் விளைவிப்பதோடு தானாக போதகராக ஏற்படுத்தி கொண்டவருக்கும் சேதத்தை விளைவிக்கும். இந்த விஷயத்தில் ஆண்டவருடைய கட்டளை தெளிவாக இருக்கிறது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
லூக்கா 14:11. சபை ஆண்டவரை தேடவும் அவர்களது ஆண்டவருக்கு கீழ்ப்படியவும் இந்த கட்டளையை, ஆவியின் இந்த சிந்தையை பின்பற்ற வேண்டும். வைராக்கியமும் உண்மையும் விடாமுயற்சியையும் நன்மை செய்யும்படியாக சிறிய விஷயங்களில் வெளிப்படுத்தி காட்டுபவர்களை மாத்திரம் முன்பாக நிறுத்துவது ஆண்டவருடைய செயல்பாடாகும். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:21-23. கணம் என்கிற ஏணியின் அடிமட்டத்தில் எப்பொழுதுமே அதிகமாக இடம் உண்டு. யாரெல்லாம் இப்படியாக ஆண்டவருக்கும் சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் தாழ்மையான வழிகளில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களெல்லாம் அதற்கேற்ற தருணத்திற்கு அதிக காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் பெருமையின் ஆவியுள்ளவர்கள் மனுஷர் பார்வையில் கனம் தரக்கூடிய ஊழியத்திற்காக இப்படியான ஊழியத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளுவார்கள். உண்மையாயிருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்திலும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆண்டவரும் இப்படிப்பட்டவர்களுக்கு விசாலமான வழிகளுக்கு மேல் வழியை திறந்து கொடுப்பார். இவ்விதமாக அவருடைய சித்தத்தை பரத்திலிருந்து வருகிற ஞானம் மூலமாக வெளிக்காட்டி, விசேஷமாக தலையாயிருக்கிறவரின் சித்தத்தை கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்கள் தங்கள் கரங்களை நீட்டி தனது வாக்கை போடுவதில், புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் பின்பற்றுவதில் கவனமாக இருக்க வேண்டும். சுயநலமுள்ள ஒரு சகோதரர் எவ்வளவுதான் திறமையுள்ளவராக இருந்தாலும் ஒதுக்கிவிடப்பட வேண்டும். ஆனால் தாழ்மையுள்ள சகோதரர் மூப்பராக ஆவதற்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். எப்படியாயினும் உண்மையான காரணத்தை சொல்லாமல் சாதுவான முறையில் எச்சரிப்பது எல்லோருக்கும் நன்மை தரும். ஒரு திறமையுள்ள மூப்பர் எதேச்சாதிகாரமான ஆவிக்குரிய தன்மைகளை காட்டுவாரெனில், அல்லது தான் சபைக்கு மேலாக உள்ளவர், வித்தியாசமானவர் என்று நினைக்க தொடங்குவாரென்றால், சபை மூலமாக வராததொன்றை போதிக்க திவ்ய உரிமை உண்டு என்று எண்ணுவாரென்றால், அவர் இப்படியான சாதுவான எச்சரிப்பை ஏற்று சத்ருவின் கண்ணியிலிருந்து விடுபடும் வரை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஊழியத்தின் குறைவான மதிப்புள்ள பகுதிக்கு அல்லது எல்லா விசேஷமான ஊழியங்களிலிருந்தும் நீக்கி வைப்பது அன்பான காரியமாக மாத்திரமல்ல, கடமையாகவும் இருக்கும். மற்ற எல்லா குணாதிசயங்களைப் போலவே முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் சபையிலும் உலகிலும் இருக்க வேண்டியதுதான் என்பதை எல்லோரும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் புது சிருஷ்டியில் அது முக்கியமானவராக, பெரிய நபராக இருக்க வேண்டும் என்ற சுய இச்சையாக இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்கும் அவரது மிகவும் தாழ்மையான நிலையில் உள்ள ஜனங்களுக்கும் ஊழியம் செய்யும்படியான அன்புள்ள ஆர்வமாக அது இருக்க வேண்டும். உயர வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி சாத்தானை ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் ஸ்லாக்கியத்திலிருந்தும் அவருடைய கிருபையிலிருந்தும் விழப்பண்ணியது என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அவனுடைய சிருஷ்டிகருக்கு எதிராக அவருடைய நீதியான கட்டளைகள் எல்லாவற்றையும் எதிர்க்கிறவனாக கீழே விழுந்தான். நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக ஏறுவேன். நான் தேவ புத்திரருக்கு மேலாக ஏறுவேன். நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அவர்கள் மத்தியில் ஆட்சி செய்கிறவன் திவ்ய நியமனம் பெறாமல் திவ்ய அதிகாரத்தை அபகரிக்கிறவன், மேலும் திவ்ய கட்டளைகளுக்கு எதிர்மாறாக இருப்பவன் என்று கூறிய அவனுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள் நிச்சயமாகவே தேவனுடைய பட்சத்தில் இருக்க மாட்டார்கள். அதற்கேற்ற வகையில் ஆண்டவரிடத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய ஆதிக்கம் சாத்தானுடையது போன்றே நிச்சயமாகவே தீமையை விளைவிக்கும். சாத்தான் ஆபத்தான போதகராக இருப்பது போலவே அவனுடைய தன்மையை கொண்டவர்கள் வெளிச்சத்திற்கு பதிலாக அந்தகாரத்திற்குள் வழி நடத்துவார்கள். ஏனெனில் அவர்கள் வெளிச்சத்தை பெற்று அதனை மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடிய தூதர்களாக உபயோகப்படுத்தப்படும்படி தகுதியான நிலையில் இல்லை. ஆகவே குறிப்பிடப்பட்ட பிரகாரம் ஊழியத்திற்கென வாசல் திறக்கப்படாமல் இருக்கும்போது ஏதோ ஒரு பொதுவான நிலையில் ஏதோ ஒரு சகோதரன் பிரசங்கிக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டு இருப்பதாக நிச்சயமாக உணர்வார் என்றால்,
சபையின் கிட்டத்தட்ட ஏகோபித்த வேண்டுகோள் இல்லாமல் தன்னை அதன் மேல் பலவந்தப்படுத்த பார்ப்பாரென்றால், இல்லாவிடில் ஒருவன் ஒரு தலைவனாக மூப்பனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து அவனை வெவ்வேறு காலகட்டத்தில் பொதுவான வாக்கெடுப்பின் மூலம் அவனது ஊழியம் தேவை என தீர்மானித்திருக்கும் போது அவர் அந்த பணியில் இருப்பது தனது உரிமை என்று நினைக்க முற்படுவாரென்றால், அந்த விஷயத்தில் அவர் உண்மையான நிலையை புரிந்து கொள்ளவில்லை என்றும், சபையில் எந்த ஊழியத்திற்கும் தகுதியற்ற தவறான சுயத்தை விரும்புகின்ற ஆவியுடையவர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் ஒரு தேர்தலை நடத்த சரியான வேலை வரும் முதல் தருணத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதே சரியான முறையாகும். ஏற்கனவே அறிவித்தபடி வருடத்தில் கால் பகுதியில் அல்லது வருடத்தின் முதலாவதாக வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது சரியான வேலையாகும். ஞாபகத்திலும் எளிதில் வைத்து கொள்ளக்கூடியதாகும். இதனைத் தொடர்ந்து வரும் ஒழுங்கில்லாதவர்களை எச்சரியுங்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 384 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.